வணக்கம் மூக்கையர் மீனவன். இன்னைக்கு நம்ம கனவா வலைக்கு வந்துட்டு கரையை திரும்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேலை ஓடிட்டு இருக்கு பாருங்க, வலை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம கனவாய சமைக்க போறோம். கனவா வலையில வந்தா கனவாய சமைக்க போறோம். இதுதான் அந்த கனவா. இந்த ரெண்டு கனவையும் தான் சமைக்க போறோம் இன்னைக்கு. கணவாயில் இந்த துணி எடுத்தோம்னா தான் நல்லா இருக்கு. நம்ம கனவா மீனை எப்படி தான் வெட்டினாலும் சில நேரங்களில் அந்த மை வந்து லேசாவது ஒட்டிடும். அதனால் வந்து நல்லா அதை நம்ம வெட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா பெரிய கூடையில் வச்சு நல்லா அலசிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வந்து அந்த மை இருந்துச்சு, அதனால் அதை நல்லாவே அலசி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்படி அலசி எடுத்துக்கிட்டோம்னா கனவா வந்து நல்லா நமக்கு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம அலசி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ எப்படி சமைக்க போகிறோம்னா, நம்ம வத்தலும் அதோட நம்ம சிக்கன் பொடி ரெண்டையும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் இன்றைக்கி. வத்தல், எண்ணெய், கொஞ்சம் சிக்கன் பொடி, உப்பு, அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி சமைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். இன்றைக்கி நம்ம எப்படி சமைக்கிறோம்ன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஈஸியான சமையல் வந்து கடல் மேலே அதிகமாக செய்வோம். நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம இப்போ வத்தல் அந்த பொடி எல்லாமே பயன்படுத்திட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சமா வந்து இதில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றினா தான் இந்த கணவாய் வந்து நல்லா வேகும். கணவாயை பொறுத்த மட்டும் இந்த கணவாய் எல்லாமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்ம வந்து நல்லா கூட கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சோம்னா தான் அது வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் சமைச்சோம்னா தான் சின்ன குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நைஸாக இருக்கிற பொருள் சாப்பிட்றதுக்கு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு நல்லா வேகிறக்காண்டி அப்படியே மூடி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மறுபடியுமே நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் கணவன் நல்லா வேகும். போயிடா
ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு. இன்றைக்கி வந்து இந்த கணவாயை வந்து நம்ம இப்படி வரட்டினோம்னா நல்ல காட்டமாகவும் இருக்கும், காரமாக வந்து நம்ம கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப அதிகமான செலவுகளும் இல்லாமல் எதுவும் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாக சமைச்சிடலாம். இந்த மாதிரி சமைச்சு நீங்கள் கஞ்சி குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிற பழைய கஞ்சி எப்பவும் அருமையாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காரமான ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம கஞ்சி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி கணவா சமையல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே நல்ல ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.